மாலைமலர் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் ரிலீஸான சந்திரமொழி படத்தோட ரிவ்யூ தான் இப்ப பார்க்க போறோம். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்கு போகலாம். மிஸ்டர் சந்திரமௌலி, நடிகர் கார்த்திக் கௌதம் கார்த்திக் இணைஞ்சு நடிச்சிருக்க முதல் படம். படத்தோட ப்ரமோஷன் ஒர்க்லாம் பார்த்தப்போ ரொம்ப எதிர்பார்ப்பு கிளப்புன படம் இது. ஆனா படத்தோட முழு எதிர்பார்ப்பையும் ஃபுல்ஃபில் பண்ணுச்சா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும். I'm Raghav, professional boxer. பாக்ஸிங் விட முக்கியமா வேற ஒன்று இருக்கு என் லைஃப்ல, என் அப்பா. இந்த படத்துல நடிகர் கார்த்திக் கௌதம் கார்த்திக் ரெஜினா வரலட்சுமி, காமெடி நடிகர் சதீஷ், இயக்குனர் மகேந்திரன், இயக்குனர் அகத்தியன், சந்தோஷ் பிரதாப், மயம் கோபி இப்படின்னு ரொம்ப பெரிய நல்ல நடிகர்கள் நிறைஞ்ச குழு இந்த படத்துல இருக்காங்க. இப்படி நின்னு லேட்டா வர்றதுக்கு புதுசா கார் வாங்கிக்கலாம் இல்லையா? 1980ஸ்ல மார்லன் பிராண்டோ, அல் பச்சினோ, ராபர்ட் டி நீரோ, மிரன் ஸ்கிப் எல்லாம் வச்சிருந்தாங்க. இப்போ நான் வச்சிருக்கேன். இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகுமா ஆகாதா? ஆஃப் கோர்ஸ் ஆகுமே. நான் சிகப்பு மனிதன் படத்துக்கு அப்புறம் இயக்குனர் திரு இயக்கத்துல வெளிவந்திருக்க படம் மிஸ்டர் சந்திரமௌலி. அடல் ஸ்டோரிஸ்ல அதிகமா நடிச்சிட்டு இருந்த நம்ம கௌதம் கார்த்தி இப்போ ஒரு சேஞ்சா இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அப்பா மகனோட பிணைப்பை சொல்ற படமா இந்த படத்தோட அடிப்படை கதை இருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு குடும்பத்துல அம்மா அப்பா தம்பி தங்கச்சி மாமன் மச்சான் இப்படி எல்லாரும் சேர்ந்து வாழ்ந்தாதான் சந்தோஷம். ஆனா என் குடும்பம் ரொம்ப சின்னது, அதுல என் அப்பாவும் நானும் மட்டும்தான். கார்பரேட் கம்பெனிகளோட போட்டியினால மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத மையமா வச்சு இந்த கதை நகருது. ஒரு விபத்துல கார்த்திக் இறந்துடுறாரு. ஒரு கட்டத்துல தன்னோட தந்தை விபத்துல இறக்கலனும் கொலை செய்யப்பட்டதாகவும் கௌதம் கார்த்திக் தெரிஞ்சுக்கிறாரு. இந்த நிலையில வரலட்சுமி என்ட்ரி ஆகுறாங்க. வரலட்சுமி யாரு, எதனால அப்பா கொல்லப்படுறாரு அப்படின்னு கௌதம் கார்த்திக் கண்டுபிடிச்சு அதற்கு காரணமானவங்கள பழி வாங்குறது தான் மீதி கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த படத்துல நடிகர் கௌதம் கார்த்திக் தன்னோட நடிப்பை மெருகேற்றி இருக்காருன்னு சொல்லலாம். அப்பா இறந்த பிறகு அவரை மிஸ் பண்ற மாதிரியான காட்சிகளையும், விபத்துல ஏற்படுற பாதிப்புகளோட போராடி எதிரிகளை அழிக்கிற சண்டை காட்சிகளையும் தன்னோட நடிப்பை நல்லாவே வெளிப்படுத்தி இருக்காரு. மேலும் பின்னணி இசையிலையும் ஒளிப்பதிவும் இந்த படத்துக்கு நல்ல பலம் கொடுத்திருக்கு. சந்திரமௌலி தானே, இது ராஜமௌலி லெவலுக்கு பில்டப் கொடுக்குது. மிஸ்டர் சந்திரமௌலியில இருக்க நெகட்டிவ்ஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம். நடிகர் கார்த்திக்கும் அவரது மகனும் இணைஞ்சு நடிக்கிறாங்க. த்ரில்லர் கதை அப்படி இப்படின்னு நிறைய பில்டப் கொடுக்கப்பட்டு இந்த படத்துக்கான ப்ரமோஷன்ஸ் நடந்துச்சு. ஆனா அது எதையுமே படம் ஃபுல்ஃபில் பண்ணலன்னு தான் சொல்லணும். கார்த்திக் சாரை பழைய குறும்புத்தனமா காட்டுற முயற்சியில இயக்குனர் தோல்வியை தான் அடைஞ்சிருக்காரு. ரொம்ப ஃபிளாட்டா அடுத்த கட்ட நகர்வு என்னன்னு ஈஸியா தெரிஞ்சுக்கிற மாதிரியான திரைக்கதைன்னு நிறைய டிராபேக்ஸ் இந்த படத்துல இருக்கு. ரெண்டு ஹீரோ, ரெண்டு ஹீரோயின், ரெண்டு வில்லன்கள் இருக்க இந்த படத்துல எந்த கேரக்டரும் மனசுல நிக்கல. படம் எந்த இம்பாக்டும் கொடுக்கலன்னு தான் சொல்லணும். சதீஷோட காமெடியும் இந்த படத்துல கொஞ்சம் கூட எடுபடல. அங்கிள், எஸ், நாளைக்கு உங்க கார் போகும், என் சைக்கிள் கோரேஸ் வச்சுக்கலாமா? விக்ரம் வேதா படத்துல தன்னோட இசை மூலமா கலக்கின சாம் சிஎஸ் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. இந்த படத்துல அவரோட பின்னணி இசையும் பாடல்களும் கொண்டாடுற அளவு இல்லைனாலும் படத்துக்கு ஏத்த மாதிரி ரொம்ப நல்லாவே கொடுத்திருக்காரு. ரொம்ப அழகா போயிட்டு இருந்த லைஃப்ல அது இன்னும் அழகாக்குறதுக்கு ஒருத்தி வந்தா மது. அறிவுல புத்தி இல்ல, என்ன விட அதிகமா சண்டை போடுவா. ஆமா, எனக்கு சண்டை பிடிக்கும், கட்டி பிடிச்சு உருண்டு பெருண்டு. மிஸ்டர் சந்திரமௌலி படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ணிருக்காரு ரிச்சர்ட் எம் நாதன். பாடல் காட்சிகளையும் படத்தின் மிக முக்கியமான காட்சிகளையும் இவரோட ஒளிப்பதிவு நின்று பேசியிருக்குன்னு சொல்லலாம். மொத்தத்துல மிஸ்டர் சந்திரமௌலி இயக்குனர் திருவுக்கு பின்னடைவு. மிஸ்டர் சந்திரமௌலி படத்தை பத்தின எங்களோட பார்வையை உங்களுக்கு ரிவ்யூவா கொடுத்துருக்கோம். இந்த மாதிரியான சினிமா நியூஸ் மற்றும் ரிவ்யூஸ்க்கு மாலைமலர் .com இணைஞ்சிருங்க. யூடியூப் ஆப்ல மாலைமலர்னு டைப் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ண உடனே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.